வணக்கம் ஐயா, பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா ஐயா? பேசலாம் பேசலாம் ஐயா. ஒன்றும் இல்லை, இப்போ இடையில உங்க புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிருந்தேன். சரி, அப்ப எனக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு வண்டியில போகும்போது. சரி, அப்ப என்னன்னா என் மனசுல இருந்துச்சுன்னா, அப்ப இறப்புன்னு வந்துச்சுன்னா வந்து நம்ம உடம்பையும் மனதை நம்ம எதுவுமே பிடிச்சிக்க முடியாது, எல்லாமே விட்டுட்டு தான் போக போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது தோன்றுச்சு. அப்புறம் வந்து வேற வித தியானம் எல்லாம் பண்ணிக்கிறேன், பட் இது அப்ளை பண்ண எதுவுமே நம்ம பிடிச்சிக்கணும்னு அது ஒரு வேற ஒரு சைலன்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு எனக்கு. சரி, பட் எப்பயுமே இதை நோக்கி இருக்கிறதான் வாழ்க்கையா, நம்ம வட்டப்பயணன்றது இப்படிதான் இருக்கணுமா இல்ல இது சரியான புரிந்து கொள்ளுதான்றது தெரியல, அதான் சரி கால் பண்ணீங்க. இப்போ நீங்க அகப்பயணம்ங்கிறது, அகத்துல நம்ம பயணம் பண்றதுக்கு அது அதுவாதான பயணம் பண்ணிட்டு இருக்கு. அகங்கிறது நம்ம கையில இல்ல பாத்தீங்களா, உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளோ எதுகளோ அது வந்து அதுவா தானே பயணம் பண்ணுது. நீங்களா கொஞ்சம் டிசைன் பண்ணி பாக்குறீங்க, மற்றபடி அதுவா தான். இப்ப நீங்க சுவாசத்தை, சுவாசம் வந்துட்டு இருக்கு, சுவாசம் வந்துட்டு இருக்கிறது வந்து நீங்களா தான் கொஞ்ச நேரம் ரெகுலேட் பண்ணிக்கிடலாம், மற்றபடி மேக்சிமம் அதுவா தானே வருது. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் வந்து கொஞ்ச நேரம் நீங்க பல்ல கடிச்சு சில ரெகுலேட் பண்ணி பாக்கலாம், ஒழிய மற்றபடி அது அதுவா தான் வந்துகிட்டே இருக்கு. நாம அதை வந்து ஒரு 24 hours போராட்டமா எடுத்து நம்முடைய உணர்ச்சிகள் பக்கத்துல நம்ம திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை, அது அது போக்குல செயல்பட்டுட்டே இருக்கும், அது தானாவே தன்னைத்தானே சரி பண்ணிடவும் செய்யும். இப்ப நமக்கு என்ன வேலைன்னு சொன்னா, எக்ஸ்டர்னலா வந்து நம்ம அப்படி விட முடியாது பாத்தீங்களா. எக்ஸ்டர்னலா நீங்க செய்ய வேண்டிய, நீங்க என்ன பணியில இருக்கிறீங்க? நான் அக்கௌண்ட்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவா இருக்கேன். சரி, நீங்க உங்க தொழில்கள் இருக்கு, எத்தனை இதுகள் பணிகள் இருக்கு, நீங்க அதுல உங்களுக்கு நீங்க எப்படி சிறப்பா செய்யணுமோ அதை நீங்க திங்க் பண்ணலாம். இப்போ உதாரணமா உங்க ஆபீஸ்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன மாதிரி அணுகுனான்னு சொன்னா அதை நீங்க சரியான முறையில ஹேண்டில் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்ங்கிறதுல உங்க சிந்தனையை நீங்க செலுத்தலாம். அதில் உங்க ஃபேமிலிக்குள்ள, கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுங்கிறதுல உங்க கவனத்தை செலுத்தலாம். உங்களுக்குள்ள உங்களை, உங்களுக்கு உங்க வேலையே கிடையாது, உங்களுக்கு வேலையே இல்லாத பகுதியில நம்ம எட்டியை பார்க்கவே கூடாது, அது அதுவாக தன்னை சரி பண்ணிக்கணும் அவ்வளவுதான். சுவாசத்தை நீங்க வந்து உங்களை அறியாம தான் நடந்துகிட்டே இருக்க, நீங்க அங்க போய் உங்களை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி சுவாசம் தானா நடக்கிற மாதிரி உங்களுடைய உணர்ச்சிகள், சிந்தனைகள், நினைவுகள்லாம் அது தானாவே தன்னைத்தானே அது வரும், தானே தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு அதை சரி பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது கிடையாது. ஆமா ஆமா, நீங்க வந்து வெளியே உங்க கவனத்தெல்லாம் நீங்க செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மனசே வந்து அதுக்கு உதவிக்கு வரும். உங்க மனசு, மனசு உணர்ச்சி எல்லாமே கூட நீங்க வெளியே செயல்படும் போது இதுவுமே அதுக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சி தகுந்த மாதிரி நல்லா டியூன் ஆகி வந்துவிடும். அதனால நம்ம கவனம் வெளியே தான் இருக்கணும், மொழி உள்ள நம்ம கவனத்தை திருப்பவே கூடாது. நம்ம எங்க திரும்பணும், எங்க திரும்ப கூடாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சா போதும், உள்ள பக்கம் திரும்ப வேண்டாம், வெளியே திருப்பி விடுங்க. வெளியே நம்ம 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 டைரக்ஷன் முழுசும் வெளியே நோக்கி தான் இருக்கணும், உள் நோக்கி உள்ள அகப்பயணமே வேண்டியதில்லை. அகப்பயணம் வந்து நம்ம அங்க ஒன்னும் செய்ய வேண்டியதில்லைங்கிற தெரியற வரைக்கும் தான் நீங்க உள்ள நீங்க எட்டி பாக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒன்னும் செய்ய வேண்டியதில்லைங்கறத நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அகத்தை நோக்கி எட்டி பாக்குற வேலையை விட்டுறணும். அது அதுவா செயல்படட்டும்னு விட்டுருக்கணும், அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துற வேண்டியதுதான். அது உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் நீங்க எட்டி பார்க்க கூடாது, அது உங்களை கூப்பிட தான் செய்யும். நான் சரியா இல்ல, என்னை கொஞ்சம் சரிப்படுத்தேங்கும், நீங்க விட்டுட்டீங்கன்னா தன்னாலே சரியாயிடும். சரிங்க, 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 ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ஆ சரி.